இந்த காய்கறி இப்போ பிடிச்சிடும். ஹாய் 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 ஹாய், வணக்கம் வணக்கம். இதை கத்தி எடுத்து இப்படி பிரிச்சுக்கலாம், இங்கேயே பிரிச்சுக்கலாம். ஆ, அதை எடுத்துக்கலாம். அதை அரிசிண்ண, அரிசி எங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்பேடு போயிட்டு இது ஃபுல்லா இங்க காட்டுங்க, ஃபுல்லா தேவையான காய்கறிகள், அதே மாதிரி க்ரோசரி ஷாப் வந்து தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 இருளர் சமுதாய குடும்பங்களுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு பேசிக்காக ஒரு 4 நாள் 5 நாள் நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம மூலமாக கிடைக்க போகுது. தீபாவளியை வெறும் நம்மளோட சந்தோஷம், நம்மளுக்கு புது ட்ரெஸ்ஸு பட்டாசு அப்படிங்கிறது எடுக்காமல், உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்படுத்தப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த உதவ மனிதன் பார்த்தீங்களா, டிஷர்ட்லாம் போட்டிருக்கேன், தெரியுதா? ஸோ அதுக்காக வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்துட்டு வேறு யாராவது உங்களுக்கு எதாவது நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். மெயினாக வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய டோனர் வந்து இவ்வளோ காய்கறி வந்து நம்மளுக்கு நீங்கள் ஸ்பான்சராக எடுத்துக்கோங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்த்து அனுப்பிச்சிருக்காரு. 7 குடும்பங்களுக்கு வந்து புத்தாடைகள், ஸ்வீட்டு, பட்டாசு, காய்கறிகள், ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து 2 ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. கற்பக விருக்ஷம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டும், உதவ மனிதம் அப்படிங்கிறது, நான் உதவ மனிதம் சார்பாக வந்திருக்கேன். அழகாக அந்த நிகழ்வு போயிட்டுருக்கு, இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இதுக்கு உதவணும்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஈழவர்களுக்கு வந்து எப்பவுமே யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்காங்கன்னு எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கணும். அவங்க ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இது வந்து வெறும் இனாமல் கொடுக்கறது இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு முதல் படியாக இது. இறைவன் வந்து ஆசைப்படுறேன். ஏய், எல்லாரும் புடிச்சிருக்கா, ஜாலியா இருக்கா? எல்லாருமே ஒரு வாட்டி எல்லாரும் நாம நீங்க ஒரே ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்றீங்களா? யாரா சுத்தமா சொல்லுது? சரிங்க, இப்ப நான் சொல்றேன், 1 2 3 எல்லாம் சேர்ந்து ஹாப்பி தீபாவளின்னு கத்தணும். எனர்ஜி, ரொம்ப எனர்ஜி. ஓகே, சரியாம்மா, ரெடியா? ஓகே, அதோட 1 2 3 சொல்லுவேன், எல்லாம் சேர்ந்து ஹாப்பி தீபாவளி சொல்லணும். ஓகே, எல்லாம் சவுண்ட் இங்க இது பண்ற சென்னை கேட்கணும். ஓகே, அறம் செய்ய பழகு. கேள்விப்பட்டிருக்கியா, அவையார் தெரியுமா உனக்கு? அவையார் தெரியுமா? யார் அது? அவர் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னார, ஆத்திச்சூடியில் படிச்சிருக்கியா? அதை கொஞ்சம் மாத்திருக்கோம். அறம் செய்ய பழகு அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் கொடுத்துருக்குறோம், கரெக்டாக? இதை முன்னிலையாக வச்சு நீங்கள் நாளைக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம், பெரிய ஆளானதுக்கப்புறம், உங்களுடைய வாழ்வாதாரம் இருந்ததுக்கப்புறம், உங்களாலையும் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். இது எல்லாமே இன்றைக்கி நாங்கள் போடுற விதைகள், நீங்கள் எல்லாமே நாளைக்கு விருட்சமாக வளரணும், அதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் நாங்கள். ஓகேங்களா? நீங்கள் நல்லா படித்து உங்களுடைய அப்பா அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, அதை விட நீங்கள் நிறையா சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேறணும். ஓகே, நல்லா படிக்கணும். இந்த புத்தாண்ட இந்த தீபாவளி உங்கள் கூட கல் அரிசி, இந்த தீபாவளி முன்னாடி ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த தீபாவளி எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தீபாவளியாக இருக்கும். குழந்தைங்க 1 2 3